வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி பார்ப்போம். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ளது. சிவன் மற்றும் விஷ்ணு கோயில்கள் அதிகமாக இங்கு உள்ளது. பட்டு கைநெசவு வேலைகளுக்கு ஒரு புகழ்பெற்ற மாவட்டம் இது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்த இடமெனும் சிறப்பை பெற்றது இந்நகரமாகும். 2011 ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்த காஞ்சிபுரத்தோட பரப்பு வந்து 4,393 சதுர கிலோமீட்டர். இங்குள்ள மக்கள் தொகை வந்து 39,98,252. இங்கே ஆண்கள் வந்து 20,12,988, பெண்கள் வந்து 19,85,294 பேர் இருக்காங்க. இங்கே மக்கள் அடர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 892 பேர் வாழ்கிறாங்க. காஞ்சிபுரத்தோட வரலாறு பற்றி பார்ப்போம். காஞ்சி நகரம் தென்னிந்தியாவின் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்றாகும். காஞ்சி நகரம் பற்றிய குறிப்பு சங்க இலக்கிய பாடல்களில் பல இடங்களில் பயின்று வருகின்றது. சுமார் 2,500 ஆண்டுகளுக்கு முன் தொண்டைமான் இளந்திரையன் காஞ்சி நகரத்தை ஆண்டதை பரிபாடல் மூலம் அறிய முடிகின்றது. கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே பதஞ்சலி முனிவரால் காஞ்சி குறிப்பிடப்படுகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டு கால சங்க இலக்கியமான மணிமேகலை காப்பியத்திலும் இந்நகர் குறிப்பிடப்படுகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கிய காஞ்சிபுரம் கலை மற்றும் தமிழ் சமஸ்கிருத மொழிகளின் கல்வியில் சிறந்து விளங்கியது. பல்லவர்கள் ஆட்சிக்கு முன் சென்னை, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் ஆகிய தற்கால மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டலத்தின் தலைநகரமாக விளங்கியது. பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரம் அதன் தலைநகரமாக உச்ச புகழினை அடைந்தது. நகரங்களுள் காஞ்சி என குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு பண்டைய காலத்தில் புகழ் பெற்று விளங்கிய நகரம் காஞ்சிபுரம். பண்டைய காலத்தில் இந்நகரம் வில் வடிவில் வேகவதி ஆறு எல்லையாய் அமைய நிர்மாணிக்கப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன. சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் இந்நகரத்துக்கு பயணம் மேற்கொண்டார். அவரது குறிப்பின்படி காஞ்சிபுர நகரம் 6 மைல் சுற்றளவிற்கு பறந்து விரிந்திருந்தது எனவும் மக்கள் கல்வி வீரத்தில் சிறந்து விளங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் காஞ்சி நகரத்திற்கு கௌதம புத்தர் வருகை புரிந்தார் என்று கூறியுள்ளார். புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயிலை 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் நரசிம்மன் ஜெயசிம்மன் கட்டிட துவங்கிட அவனது மகன் மகேந்திரவர்மனால் அப்பணி தொடரப்பட்டது. பின்னர் நந்திவர்மன் பல்லவ மன்னன் பரமேஸ்வர விண்ணகரம் எனும் விஷ்ணு ஆலயத்தை கட்டினான். அதே மன்னனே தற்காலிகமாக சமண சமயத்தை சார்ந்திருந்தபோது சமண பாரம்பரியம் காஞ்சிபுரம் வளர பங்காற்றினான். சமண ஆலயங்களும் காஞ்சியில் செழித்தன. 10ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்களின் கட்டுப்பாட்டில் காஞ்சி வந்தது. 13ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்த சோழர் காலத்திலும் இவர்களுக்கு பின் ஆட்சி புரிந்த விஜயநகர ஆட்சியிலும் புதிய ஆலயங்களின் கட்டுதலும் ஆலயங்களின் விரிவுபடுத்தலும் மேற்கொள்ளப்பட்டது. ஏகம்பரநாதர் கோயிலுக்கு கிருஷ்ணதேவராயர் கோபுரம் கட்டித்தந்தார். விஜயநகர ஆட்சி வீழ்ந்த பின் காஞ்சிபுரம் பெருங்குழப்பம் நிலவியது. பாரத நாடு முழுதும் இந்த கோயில்கள் சூறையாடப்பட்ட இருண்ட காலம் அது. காஞ்சியிலும் அதன் எதிரொலியினால் வரதராஜ பெருமாள் கோவில், காமாட்சி அம்மன் கோவில் போன்ற கோயில்கள் உற்சவ மூர்த்திகள் மறைத்து வைக்கப்பட்டனர். ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பின் ஏற்பட்ட போரில் ராபர்ட் கிளைவ் ஏகம்பரநாதர் கோயிலை தனது கோட்டையாக பயன்படுத்தி கொண்டான். வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ஆவர நகைகள் பலவும் வழங்கியிருக்கிறான். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பொருளாதாரம் பற்றி பார்ப்போம். காஞ்சிப்பட்டு. காஞ்சிபுரம் நெசவுத் தொழிலுக்கு மிகவும் புகழ் பெற்றது. இங்கு தயாரிக்கப்படும் காஞ்சிப்பட்டு புடவைகள் மிகவும் பிரபலமானவை. பரம்பரையாக பட்டு புடவைகளை நெய்யும் நெசவாளிகள் இங்கு வாழ்கிறார்கள். இங்கு பாடல் பெற்ற தலங்கள் பற்றி பார்ப்போம். நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் ஆழ்வார்களாலும் பாடப்பெற்ற தலங்களில் காஞ்சிபுரம் முக்கியமானதாகும். அப்பர் சுந்தரர் மற்றும் சம்பந்தரால் ஏகாம்பரநாதர் மீது திருமுறைகளை புனைந்துள்ளார்கள். சுந்தரர் தனது இடது கண்ணில் பார்வையினை இழந்த பின் இத்தலத்திற்கு வந்து பாடிப்பின் மீண்டும் அப்பார்வையினை பெற்றாராம். மாணிக்கவாசர் தமது திருவாசகத்தில் இத்தலத்தை பாடியுள்ளார். சாக்கிய நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் மற்றும் ஐயடிகள் காடர்வர்கோன் நாயனார் ஆகிய நாயன்மார்கள் இத்தலத்திலேயே வாழ்ந்தார்கள். இங்குள்ள திவ்ய தேசங்கள் பற்றி பார்ப்போம். ஆழ்வார்களான திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் மற்றும் திருமலிசை ஆழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 13 திவ்ய தேசங்களான வரதராஜ பெருமாள் கோயில்,
திருவெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் அஷ்டபுஜ புஜகரம் ஊரகம் நீரகம் காரகம் அடங்கிய உலகளந்த பெருமாள் கோவில் திருக்கார்வண்ண பெருமாள் கோவில் வைகுந்தநாத பெருமாள் கோவில் பஞ்சவன் பச்சை வண்ண பலவண்ண பவளவண்ண பெருமாள் கோவில் பாண்டவதூர் பெருமாள் கோவில் நீலாத்திங்கள் துண்ட பெருமாள் கோவில் திருக்கல்வனூர் தெருவேலுக்கை மற்றும் திருத்தன்கா ஆகியன விஷ்ணு காஞ்சியிலேயே அமைந்துள்ளன. பொய்கையாழ்வார் எம்பெருமானார் இராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள் வேதாந்த தேசிகர் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சியாச்சாரியார் ஆகிய வைணவ பெரியவர்கள் இத்தலத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். அருணகிரிநாதர் தமது திருப்புகழ் பாடல்களில் காஞ்சியின் குமர் கோட்டத்தில் உறையும் குமர பெருமானை பாடியுள்ளார். கந்த புராணம் இயற்றிய கஞ்சியப்ப சிவராச்சியார் குமரக்கோட்டத்தினைச் சேர்ந்தவர். கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளான தியாகராஜர் சியாமா சாஸ்திரிகள் மற்றும் முத்துசாமி தீட்சிதர் ஆகிய மூவராலும் பாடப்பெற்ற தலம் காஞ்சியாகும். தமிழ் தியாகராஜர் என போற்றப்படும் பாபநாசம் சிவன் அவர்களும் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளார். இங்குள்ள வழிபாட்டுத் தலங்கள் பற்றி பார்ப்போம். முக்தி தரும் ஏழு நகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் பல கோயில்கள் உள்ளன. ஆயிரம் கோயில்களின் நகரமான காஞ்சியில் காமாட்சி அம்மன் கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் கைலாசநாதர் கோயில் ஆகிய கோயில்கள் முக்கியமானவை. இவ்வாலயங்கள் சாக்தர் சைவர் மற்றும் வைணவர்கள் என பலவேறு சமய பிரிவினரும் இங்கு வந்து தரிசித்திட வழிவகுத்து இந்து சமயத்திற்கு சிறப்பு சேர்கின்றது. காஞ்சி கைலாசநாதர் கோவில் வைகுந்த பெருமாள் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வரதராஜ பெருமாள் கோவில் காமாட்சி அம்மன் கோவில் குமரக்கோட்டம் ஆகிய கோயில்கள் அச்சிறுப்பாக்கம் குன்றத்தூர் திருவிடைச்சுரம் திருப்போரூர் திருமாற்றுப்பேறு திருவான்மியூர் திருக்கழுக்குன்றம் திருமேற்றவழி திருப்பெரும்புதூர் ஆகிய இடங்களில் உள்ள கோயில்கள். மகாபலிபுரம் குடைவரை கோயில்கள் மற்றும் மேலூரத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம் போன்ற கோயில்களும் இங்கு குறிப்பிடத்தக்கவை. கைலாசநாதர் கோயிலை பற்றி பார்ப்போம். இந்த சிவன் கோயிலை ஏழாம் நூற்றாண்டில் ராயசிம்ம பல்லவன் கட்டினான். பிறகு எட்டாம் நூற்றாண்டில் கோயிலின் முகப்பு மூன்றாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது. இது ஆரம்பகால திராவிட கட்டிடக்கலையின் புதுமையையும் எளிமையையும் பிரதிபலிக்கும் கோயிலாகும். இதன் கட்டிடக்கலை மகாபலிபுர கோயில்களை ஒத்திருக்கிறது. பல நடன மாந்தர் நடுவே சிவனும் பார்வதியும் ஆடும் போட்டி நடன சிற்பங்கள் காணத்தக்கவை. வைகுந்த பெருமாள் கோயில் பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த விஷ்ணு ஆலயம் நல்ல எழிலமைப்பை கொண்ட வைணவ கோவில். கிபி 674 கிபி 800 வரையிலுமான காலத்தில் பரமேஸ்வர பல்லவனாலும் இரண்டாம் நந்திவர்மனாலும் கட்டப்பட்ட கோயிலாகும் இது. கைலாசநாத கோயில் கட்டிய பின்னரே இது கட்டி முடிக்கப்பட்டது. பிற்கால கோயில்களில் ஆயிரங்கால் மண்டபம் உருவாக இக்கோயிலின் சிங்கமுக தூண்களது வடிவமைப்பையே தூண்டுகோலாய் அமைந்தது. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பற்றி பார்ப்போம். இது சிவன் கோயிலாகும். இது காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்களிலேயே பெரிய கோயிலாகும். 9 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இது அமைந்துள்ளது. இதன் கோபுரத்தின் உயரம் 59 மீட்டர். பல்லவர்களும் அவர்களை அடுத்து சோழர்களும் இக்கோயிலை கட்டி முடித்தனர். இக்கோயிலை சுற்றி உயர்ந்துள்ள கல் மதில் சுவரை விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் 1509 கட்டினர். கோயிலின் உள்ளே 5 தனித்தனி பிரகாரங்களும் ஆயிரங்கால் மண்டபமும் உள்ளன. ஏக அமரநாதர் அதாவது மாமரக் கடவுள் என்பதை ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயராக வழங்குகிறது. இங்குள்ள மாமரத்தின் 4 கிளைகளும் 4 வேதங்களை குறிப்பதாகும். தாள விருட்சமான இந்த மாமரத்தின் வயது 3500 ஆண்டுகள் ஆகும். வரதராஜ பெருமாள் கோயில் பற்றி பார்ப்போம். காஞ்சியில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வைணவ திருக்கோயில்களில் மிகச் சிறப்பு கொண்டது இக்கோவில். இது ஏறக்குறைய 23 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இக்கோயில் விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டதாகும். 5 பிரகாரங்களும் 2 பெரும் கோபுரங்களும் உள்ளன. 4 பக்கமும் உயர்ந்தெழும்பிய மதிர்ச்சுவர்களும் ஆயிரங்கால் மண்டபமும் இருக்கின்றன. முதற் பிரகாரத்தில் உள்ள 100 கால் மண்டபம் கலை அழகுடன் கண்கவர் அமைப்பை கொண்டதாகும். ஒவ்வொரு தூணிலும் தேர்ந்த சிற்பிகளின் கைவண்ணம் மிளிர்கிறது. 4 மூலைகளிலும் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட சங்கிலி கோர்வை தொழில்நுட்பத்துடன் வியத்தகு முறையில் அமைந்துள்ளன. அன்னப்பறவை மற்றும் கிளியுடன் காதர் கடவுளும் அவரின் துணைவியும் காட்சியளிக்கும் சிற்பம் இங்கு அதிசயக்கத்தக்கது. இம்மண்டபத்தைச் சார்ந்த ஆனந்த தீர்த்த குளம் உள்ளது. இக்குளத்தின் நடுவே ஒரு நீராளி மண்டபமும் அத்திவரதர் மண்டபமும் அமைந்துள்ளது.
காமாட்சி அம்மன் கோவில் பற்றி பார்ப்போம். பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இச்சிறு கோவில் 14ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது. வடிவில் சிறியதென்றாலும் இக்கோவில் இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்றது. இந்தியாவில் சக்தியை வழிபடும் 3 இடங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. மற்ற இடங்கள் மதுரையும் வாரணாசியும் ஆகும். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் 9ஆம் பிறை நாளில் இங்கு தேர் திருவிழா நடைபெறுகிறது. குமரக்கோட்டம் பற்றி பார்ப்போம். கந்தபுராணம் இயற்றிய கச்சிப்ப சிவராச்சியார் வழிபட்டு அருள் பெற்ற இடம் இது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகில் உள்ளது இது. காஞ்சிபுரத்தில் எங்கு சென்றாலும் கோயில்கள் உள்ளன. இந்தியாவிலேயே கோயில்கள் நிறைந்த நகரம் இதுவே ஆகும். இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் வெள்ளித்தேர் திருவிழாவும் மாவடி சேவை கருட சேவை விழாக்களும் மிகச்சிறப்புடையன. அச்சிரும்பாக்கம் இது சிவன் கோயிலில் பாண்டிய அரசன் ஒருவன் கங்கையின் மணலை வண்டியில் கொண்டு வந்தபோது இவ்வூர் அடைந்ததும் வண்டி மேற்கொண்டு செல்ல முடியவில்லை, அச்சு முடிந்தது. அப்போது அசரீரி கூறிய மொழியை கேட்டு பாண்டியன் இக்கோயில் திருப்பணியை செய்து முடித்தான் என்பது வரலாறு. இவ்வாலத்தில் 2 கருவறைகள் உள்ளன. கிழக்கில் பெரிய கோபுரம், கோபுர வாயிலுக்கு அப்பால் பானு தீர்த்தம், கோபுர வாயிலுக்கு நேரே இல்லாமல் கொடிமரமும் நந்தியும் சற்று வடக்கே தள்ளி அமைந்துள்ளன. கோபுர வாயிலுக்கு நேராக உமையாட்சி நாதர் என்னும் சிவலிங்கமும் மெல்லியலால் என்னும் அம்மை இருக்கின்றார். இவை பாண்டிய மன்னரால் நிறுவப்பட்டவை. இக்கோயில் சென்னை விழுப்புரம் இருப்பு பாதையில் சென்னையிலிருந்து தெற்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருப்பூர் பற்றி பார்ப்போம். இக்கோயில் சிதம்பர அடிகள் இயற்றிய திருப்பூர் சந்நிதி முறை என்னும் நூலால் பாராட்டப்படுகிறது. சிதம்பர அடிகளாலும் அவருக்கு பின் வந்த அடியார்களாலும் வளர்க்கப்பெற்ற கோவில் இது. சென்னைக்கு தெற்கே 43 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. திருக்கழு குன்றம் கழுகுகள் வழிபட்டு பேறு பெற்ற காரணத்தால் கழுகு குன்றம் என பெயர் பெற்றது. பின்னர் கழுகு குன்றம் என்றானது. மேலும் இங்கு திருமார்போர், திருவான்மியூர் போன்ற கோயில்களும், திருமாகரல், திருக்குரங்கனின் முட்டம், இளையனார் வேலூர், திருப்பெரும்புதூர் கோவில், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோயில்கள் இங்கு இருக்கின்றன. நீங்கள் நான் கூறின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சேனலை திறந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஒரு ரேட்டிங். கேஷ்யூர் டிராவல் எங்கள் நிறுவனம் உலகம் முழுவதும் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் சார்ந்த பிற பணிகளை செய்து வருகிறோம். உங்களின் திறமை மறைக்கப்பட்டுள்ள நபரா நீங்கள்? வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யும் நபரா நீங்கள்? பகுதி நேர வேலைவாய்ப்பை விரும்பும் நபரா நீங்கள்? இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் வேறு ஏதேனும் பிற மொழிகளில் பேசவும் வாசிக்கவும் நன்கு அறிந்தவரா நீங்கள்? எதையும் மாற்றி யோசிக்கும் திறன் உள்ள நபரா நீங்கள்? ஃப்ரீ டைமில் வேலை செய்ய ஆசை உள்ள நபரா நீங்கள்? சொந்தமாக தொழில் செய்ய விருப்பமுள்ள நபரா நீங்கள்? நீங்கள் அதிக சுற்றுலாத்தலங்கள் செல்லும் நபரா? அதில் அதிக பணம் சம்பாதிக்க விருப்பம் உள்ள நபரா நீங்கள்? நீங்கள் சுய தொழில் செய்து அதில் தடுமாற்றம் கண்ட நபரா நீங்கள்? சுற்றுலாத்தலங்களை வழிகாட்டும் மற்றும் டூரிஸ்ட் கைடாக பணிபுரியும் நபரா நீங்கள்? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கார் டாக்ஸி, விமான சேவை, கப்பல், டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களை வைத்திருக்கும் நபரா நீங்கள்? ஆன்மீக வழிபாடு முறை மற்றும் சடங்கு சம்பிரதாய முறை அறிந்த நபரா நீங்கள்? யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் அனுபவம் உள்ள நபரா நீங்கள்? உலகம் முழுவதும் பணிபுரியவும் எங்களுடன் இணைந்து பணிபுரியும் விருப்பம் உள்ளவரா நீங்கள்? மேற்கூறிய மற்றும் நாங்கள் தேடும் நபராக நீங்கள் இருந்தால் எங்கள் சேனல் இமெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களது அட்வர்டைஸ்மெண்ட் எங்களது சேனலில் ஒளிபரப்பாக விருப்பம் இருந்தால் எங்களது இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளவும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒரு அடி இடுங்க. குறை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.